குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அறுபடை வீடுகளை தாண்டி முருகப்பெருமான் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு மலை மேலே உட்கார்ந்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அப்படின்னா அது ஓதிமலை முருகன் கோயில் தான். இந்த முருகன் கோயிலுக்கு நம்ம போனதில்லை, ரொம்ப நாளாக போகணும்னு ஆசை. சரி, ஓதிமலை முருகனைக்கான ஒரு பயணம், அதுக்காக வந்து நம்ம இன்னைக்கு வந்து கிளம்பிட்டோம். அதை அந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுக்கறது மூலமாக நினைத்த வரங்களை தரும் ஓதிமலை முருகனை தரிசிக்க நீங்களும் நேரம் ஒதுக்குவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. வாங்க, ஓதிமலை முருகனை தரிசிக்க பக்கத்தில் வந்துட்டோம், போய் பார்ப்போம். ஓதிமலை ஆண்டவர். ஒருமுறை பிரம்மாவிடம் இருந்து படைக்கும் தொழிலை முருகப்பெருமான் பெற்றுக்கொண்டார். படைக்கும் தொழிலை செய்து வந்த முருகப்பெருமானுக்கு அந்த சமயம் 5 முகங்களும் 8 கரங்களும் இருந்தன. முருகன் சிவபெருமானின் அம்சம் அல்லவா? அதனால்தான் எம்பெருமானைப் போலவே முருகனும் இத்தலத்தில் 5 முகத்துடன் காட்சி தருகிறார். முருகப்பெருமான் படைக்கும் தொழிலில் ஈடுபட்ட போது இருந்த இந்த உருவத்தில்தான் ஓதிமலை ஆண்டவராக இத்திருத்தலத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருகின்றார். இந்த உருவத்தில் முருகனை வேற எந்த கோவிலிலும் காண முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முருகனுக்கு கவுஞ்ச வேதமூர்த்தி என்ற மற்றொரு பெயரும் உள்ளது. முருகனை தரிசிப்பதற்கு முன்பு இக்கோவிலின் மலையடிவாரத்தில் வீற்றிருக்கும் சுயம்பு ரூபமாக காட்சி தரும் விநாயகரை வழிபட்ட பின்பே முருகனை தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம். முருகன் பிரம்மாவிடமிருந்து பெற்ற படைக்கும் தொழிலை திரும்பவும் பிரம்மாவிடமே கொடுக்க வேண்டும் என்பதை கூறுவதாக கைலாயத்திலிருந்து சிவபெருமான் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்தார். இதனால் இத்தலத்துக்கு அம்பிகைக்கு என்ற எந்த ஒரு தனி சந்நிதியும் இல்லை. சிவபெருமானுக்கு மட்டும் மலை அடிவாரத்தில் ஒரு தனி கோவில் இருக்கிறது. பிரம்மாவிடம் இருந்து படைக்கும் தொழிலை முருகப்பெருமான் பெற்றுக்கொண்டு பிரம்மாவை இரும்பு சிறையில் அழைத்து விட்டார். இதனாலேயே இந்த ஊருக்கு இரும்பறை என்ற பெயர் வந்ததாக வரலாறு கூறுகிறது. போகர் சித்தர் ஒருமுறை பழனி முருகரை தரிசிப்பதற்காக இந்த வழியே வந்தார். அப்போது அவருக்கு பழனிக்கு செல்ல சரியான பாதை தெரியவில்லை. வழியில் இத்தலத்தில் முருகப்பெருமானை நினைத்து தவம் இருந்தார். அப்போது இத்தலத்தில் உள்ள 5 தலை முருகப்பெருமான் ஒரு தலை முருகனாக மாறி போகர் சித்தருக்கு பழனி மலைக்கு வழியை காட்டினார். ஒரு முகமாக அவதாரம் எடுத்த முருகப்பெருமான் இத்தலத்திலிருந்து சற்று தூரத்தில் உள்ள குமாரபாளையம் நாகநாதேஸ்வரர் கோவிலில் ஒரு முகத்துடன் காட்சி தருகிறார். 6 முக அவதாரத்தில் இருக்கும் முருகப்பெருமான் தன் உருவத்தை ஒரு முகத்துடன் மாற்றி போகருக்கு வழிகாட்ட சென்றதால் ஓதிமலையில் 5 முகத்துடன் இருக்கின்றார் என்றும் மீதமுள்ள ஒரு முகத்தோடு குமார வளையத்தில் இருக்கிறார் என்றும் ஒரு வரலாறு கூறுகிறது. தல வரலாறு. பிரம்மதேவன் ஒருமுறை சிவபெருமானை தரிசனம் செய்வதற்காக கைலாயத்துக்கு சென்றார். வழியில் இருக்கும் விநாயகரை மட்டும் தரிசனம் செய்துவிட்டு முருகப்பெருமானை வணங்காமலேயே சென்று விட்டார். பிரம்மதேவனை விட்டு விடுவாரா முருகர்? பிரம்மாவை அழைத்து பிரணவ மந்திரத்துக்கு விளக்கம் கேட்டார். வகையாக மாட்டிக்கொண்டார் பிரம்மதேவர். பிரம்மாவுக்கு பிரணவ மந்திரத்துக்கு விளக்கம் தெரியவில்லை. பிரணவ மந்திரத்துக்கு விளக்கம் தெரியாத நீ படைக்கும் தொழிலை செய்யக்கூடாது என்று கூறிய முருகப்பெருமான் பிரம்மாவை சிறையில் அழைத்துவிட்டு படைக்கும் தொழிலை முருகப்பெருமானை ஏற்றுக்கொண்டார். முருகப்பெருமானின் இந்த படைப்பு ஆதி பிரம்ம ஸ்வரூபம் என்று அழைக்கப்பட்டது. முருகப்பெருமானால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் பூமியில் புண்ணிய ஆத்மாக்களாகவே பிறப்பெடுத்தது. இதனால் அவர்களுக்கு இறப்பு இல்லாமல் பூமியில் பாரம் தாங்க முடியவில்லை. பூமாதேவி தவித்து போய்விட்டாள். இதனால் படைப்பு தொழிலை முருகப்பெருமானிடம் திரும்பவும் பெற்று பிரம்மாவிடம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பூமாதேவி சிவபெருமானிடம் வைத்தார்கள். பூமாதேவியின் கோரிக்கையை ஏற்ற சிவபெருமான் முருகப்பெருமானிடம் சென்று பிரம்மாவை விடுவித்து அவருக்கே படைக்கும் தொழிலை கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். சுவாமி மலையில் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை விளக்கத்தை சொன்ன முருகப்பெருமான் இத்தலத்தில் வேத ஆகம விதிகளை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்ததால் இத்தலம் ஓதிமலை என்று பெயர் பெற்றதாக வரலாறு கூறுகிறது. இந்த சம்பவத்துக்கு பின்பு பிரம்மாவுக்கு பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை கூறி சிறையிலிருந்து விடுவித்து படைக்கும் தொழிலை பிரம்மாவிடம் ஒப்படைத்தார் முருகப்பெருமான். ஓதிமலை முருகனை தரிசிப்பதால் ஏற்படும் பலன்கள். எந்த ஒரு தொழிலையும் புதிதாக தொடங்குவதற்கு முன்னர் முருகனிடம் பூ வைத்து உத்தரவு கேட்டு அதன் பின்னே தொடங்குவார்கள். இது தொழிலுக்கு மட்டுமல்ல, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் செய்தாலும் இந்த முருகப்பெருமானிடம் வரத்தை கேட்டு விட்டுத்தான் தங்களது வீட்டில் நல்ல காரியங்களை தொடங்குகிறார்கள். இந்த ஊர் மக்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றாலும் இந்த முருகன் பெருமானை வேண்டிக் கொள்ளலாம்.
ஓதிமலை முருகன் கோவிலுக்கு செல்லும் வழி கோயம்புத்தூரில் இருந்து 48 கிலோமீட்டர் தூரத்தில் புளியம்பட்டி உள்ளது. அங்கிருந்து 10 கிலோமீட்டர் சென்றால் இரும்பறையை அடையலாம். நம்ம ஓதிமலை முருகனை தரிசிக்கிறதுக்கு உண்டான நேரம் நாட்கள் திங்கள், வெள்ளி, சஷ்டி, கார்த்திகை, அமாவாசை தினங்களில் காலை 11 மணி முதல் மாலை 6 மணி வரை முருகப்பெருமானை தரிசனம் செய்யலாம். மார்கழி மாதத்திலும் இந்த நேரத்தில் கோவில் திறந்திருக்கும். பிற நாட்களில் கோவிலுக்கு செல்ல விரும்புபவர்கள் முன்கூட்டியே தொலைபேசியில் முன்பதிவு வாங்கிவிட்டு செல்வது நல்லது. ஓதிமலை ஆண்டவன் கோயிலின் முகவரி. அருள்மிகு ஓதிமலை ஆண்டவர் திருக்கோயில், புஞ்சை புளியம்பட்டி வழி, இரும்பறை, மேட்டுப்பாளையம் தாலுக்கா, கோயம்புத்தூர் மாவட்டம். இதுதாங்க ஓதிமலை முருகன் கோவில் தலத்தோட வரலாறு. நானும் என் மனைவியும் அந்த கோவிலுக்கு செல்லும் பொழுது நான் ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டேன், என்னப்பா 1800 படி தானே நம்ம ஏறாத படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த 1800 படி ஏறதுக்குள்ளே முருகப்பெருமான் அவ்வளவு சோதிச்சார், காலெல்லாம் பயங்கரமாக வலி. ஆனால் இந்த படி ஏறுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பக்தர்கள் வந்து மேலிருந்து கீழாகவும் கீழிருந்து எங்களோடையும் மேலே ஏறிட்டே இருந்தாங்க. வயதானவங்க, ஒரு பாட்டி, 80 வயசு பாட்டி, அத்தனை பேருமே வந்து மலை ஏறிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கோவிலுக்கு மேலே சைடில் நடந்துட்டுருக்கிற படிக்கட்டுகளுக்கு இடையில் சைடில் சுவர் வைக்கும் பணிகளுக்காக கீழே இருக்கும் சில கட்டுமான பொருட்களையும் வந்து தாங்கள் நடக்கிறதே பெரிய விஷயம், அந்த முருகப்பெருமானுக்காக அதையும் தூக்கிட்டு வந்து ஆங்காங்கே வைத்து கொண்டு போனதையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. என்னவோ நம்ம ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம் ஓதிமலை முருகனை தரிசிக்கிறது. முதல் முறை வர்றவங்க ரொம்ப வந்து தண்ணியெல்லாம் வந்து அதிகமாக குடிக்காமல் வந்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும், மேலே ஏறதுக்கு வசதியாக இருக்கும். தண்ணி ஒரு பாட்டில் கொண்டு வந்துட்டிங்கன்னா அப்பப்போ குடிச்சிட்டு இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 800 படி ஏறுறப்ப பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாய்வாக இருக்கும், அடுத்து ஒரு 1000 படி பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா செங்குத்தாக இருக்கும், கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் எத்தனை கடினமாக இருந்தாலும் நம் முருகப்பெருமானை தரிசிக்கும் பொழுது அந்த முருகப்பெருமானின் தரிசனம் நம்மளுடைய கால் வலிகள் எல்லாம் நம்மகிட்டருந்து மறக்கடிச்சிடும், அதுதான் முற்றிலும் உண்மை. அந்த நிலையை உணரப்போறக்காக தான் நானும் என் மனைவியும் ஓதிமலை முருகனை தரிசிக்க மேலே ஏறிக்கொண்டிருக்கிறோம். நீண்ட நாள் போகணும்னு ஆசை, நினைத்த வரம் கொடுப்பார் முருகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாருமே. அந்த மாதிரி ஒரு வரங்களை கேட்டுதான் எல்லா பக்தர்களும் இந்த ஓதிமலை முருகனை தரிசிக்க வந்துக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேர பிரயாணத்தில் வந்து நாங்கள் ஓதிமலை வன்றடைஞ்சு விநாயகரை வணங்கிட்டு படியேறதுக்கு ஆரம்பித்து இப்போ நடந்து போயிட்டுருக்குறோம். வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 இடத்துல உட்காந்தோம், ஏன்னா ரொம்ப கால் வலி இருந்தது. இத்தனையும் தாண்டி எங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறதுக்காக ஓதிமலை முருகனோட முகத்தை காணணும், அந்த 5 முகங்கள் கொண்ட ஓதிமலை முருகனை தரிசிக்கும் பொழுது நம்மளுக்கு எதுவுமே அந்த வழிகளெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி தான் எங்களுக்கும் இருந்தது. நீங்களும் எல்லா மலை, பழனி, சுவாமி மலை, திருத்தணி, மருதமலை, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், இத்தனை முருகன் கோயிலுக்கு போயிருப்பீங்க. மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறீங்க எல்லாருமே ஓதிமலை முருகன் கோயிலுக்கு ஒரு முறை வந்து ஓதிமலை முருகனை தரிசித்து அவரோட அருளை வந்து எல்லா பக்த பெருகளும் பெருமக்களும் வந்து பெறணும் அப்படிங்கிறது எங்கள் அரிசிமருப்பு யூடியூப்போட நோக்கம். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்காக பதிவிட்டு போட்டிருக்கிறேன். கஷ்டங்களை தாண்டினா தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த ஒரு 1600 to 1800 படிக்கட்டெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய இதாக இல்லை, நம்ம அத்தனையும் ஏறணும். ஏன்னா வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி போகணும் அப்படிங்கிறக்கு உணர்த்துறதுக்காக தான் முருகப்பெருமான் இவ்வளோ பெரிய உயரத்தில் உட்கார்ந்து எல்லாத்துக்கும் தரிசனம் கொடுக்குறதா நாங்கள் நினைக்கிறோம், ஊர் மக்களும் எல்லாம் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஓதிமலை மேலே இருந்து ஊரோட அழகு, அவ்வளோ அழகான இயற்கையான ரம்மியமான காட்சிகள் மேலே. முருகப்பெருமான் வீற்றிருக்கும் பல ஆலயங்களும் மலைமேல் அமைந்ததுதான். ஆனால் இந்த ஓதிமலைதான் முருகப்பெருமான் அருளும் மலைகளிலேயே மிகவும் உயரமான மலை. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ளது ஓதிமலை முருகன் கோவில். முருகப்பெருமான் வீற்றிருக்கும் பல ஆலயங்களும் மலைமேல் அமைந்ததுதான். ஆனால் அவை அனைத்தும் குன்று என்னும் சிறிய மலைகளாகவே இருக்கும். ஆனால் இந்த ஓதிமலைதான் முருகப்பெருமான் அருளும் மலைகளிலேயே மிகவும் உயரமான மலை. இது சுமார் கடல் மட்டத்திலிருந்து 3000 அடி உயரம் கொண்ட மலையாகும். இந்த மலையில் ஏறி முருகப்பெருமானை தரிசனம் செய்ய நாம் 1800 படிகளை கடந்து செல்ல வேண்டும். அப்பேற்பட்ட இந்த முருகன் கோயிலில் நம்ம நினைச்ச வரங்களெல்லாம் நடக்குது, கிடைக்குது அப்படின்னு நிறைய பக்தர்கள் சொன்னதன் பேரில் தான் நம்ம இந்த வந்து பிரயாணத்தை மேற்கொண்டோம். வீடியோவில் முற்பகுதியில் பார்த்துருப்பீங்க, நம்ம வர்ற வழியில் விநாயகரை கும்பிடுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு முருக பக்தர் தன்னோட வேண்டுதல் நிறைவேறி 108 தேங்காய்களை வந்து விநாயகருக்கு வந்து உடச்சிட்டு இருந்தார். அதே மாதிரி இங்கே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பக்தர்கள் எல்லாமே வந்து தாங்கள் வேண்டி வந்த வரங்களை கேட்பது மட்டுமல்லாமல்
முருகனுக்கு தொண்டு புரியணும் அப்படிங்கிறதுக்காக கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினால அதற்கு தேவையான மூலப்பொருட்களான இரும்பு, மணல், கற்கள் இவங்க இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தங்கள் தலையில் சுமந்துக்கிட்டு இந்த படியேறி மேலே கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கூடுதலாக வரங்களை அளிக்க வேண்டும் என்று முருகப்பெருமானை நமது பக்தர்கள் சார்பாக வேண்டிக் கொள்வோமாக. மேலும் முருகப்பெருமானை நாம் தொடர்ந்து வழிபடுவதன் மூலமாக நமக்கு நினைத்த வரங்கள் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா குன்று இருக்கும் இடமல்லாமல் குமரன் இருக்கும் இடம். அதே மாதிரி எத்தனை மலைகள் மேல் இருந்தாலும் முருகப்பெருமான் இவ்வளவு பெரிய உயரத்தில் இருக்கிற மலைகள் இப்போதான் அவர் கடந்த 6-7 வருடங்களாக பக்தர்கள் வருகை அதிகரித்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. இன்னும் தமிழ்நாட்டில் மற்றும் நாட்டில் உள்ள அனைத்து பகுதியில் உள்ள மக்களும் ஒரு முறையேனும் வந்து இந்த ஓதிமலை முருகனை தரிசிக்க வேண்டும் என்பது நமது விருப்பம். அது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறீங்க எல்லாருமே ஒரு முறையாவது வந்து ஓதிமலை முருகனை தரிசனம் செய்வாங்க. நிறைய பெண்கள் தான் அதிகம் ஓதிமலை மலையேறது. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா படிக்கட்டில் ஜிக்ஜாக் டைப்பில் வந்து நடந்து போனாங்க கால் வலிக்காமல் இருக்கிறதுக்கு. எங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏறுறப்ப பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து டயர்டாக இருந்தது. ஆனால் இறங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த முருகப்பெருமானோட அருளோ என்னமோ தெரியல, அவ்வளவு வந்து எங்களுக்கு கால்வலி ஃப்ரீயாக இருந்தது. வந்து 2 நாள் கொஞ்சம் கால்வலி இருந்தாலும் அந்த வழிகள் எல்லாம் முருகப்பெருமானை அந்த முகத்தை காணுகிறப்போ இருக்கிற ஒரு பிரகாசம் வந்து அந்த வழிகளை வந்து கண்டிப்பாக போக்கிடும். மறவாமல் நீங்களும் உங்களுக்கு தேவையான வரங்களை வேண்டிக் கொண்டு முருகப்பெருமானை தரிசித்து அதற்கு சிறிது முயற்சியேனும் எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற நமது அரிசியம்பருப்பு யூடியூப் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு வழியாக படிகளை கடந்து இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா குரங்குகள் எல்லாம் பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-150 குரங்குகளுக்கு மேலே இருக்கும் போல இருக்கு. ஒரு வழியாக ஓதிமலை முருகன் கோவில் சன்னதி மேல் உச்சியை வந்து பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ தான் மனசு சந்தோஷமாக இருக்கு. எத்தனை தான் கால் வலிச்சாலும் அந்த முருகனை தரிசிக்கக்கூடிய அந்த நேரம் அந்த நொடி வந்தது அப்படிங்கிறப்ப அந்த கால்வழி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட இருந்து மறையறக்க ஆரம்பிச்சது. நீண்ட நாள் ஒரு விருப்பம் அந்த ஓதிமலை முருகனை தரிசிக்கணும். நிறைய நண்பர்களும் சரி நிறைய மக்களும் சரி இங்க வந்து அடிக்கடி வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. ஓதிமலை முருகன் கோயில் வந்து நினைத்த வரங்களை கொடுப்பார், அவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. பாருங்க எவ்வளவு இயற்கையான அழகு பாருங்க. அந்த மலையிலிருந்து பக்கத்தில் வந்தோடனே நம்மளுக்கு எப்படா முருகப்பெருமானை பார்க்க போகிறோம், ஓதிமலை ஆண்டவரோட தரிசனம் கிடைக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு ஒரே மனசுக்குள்ள ஒரே எதிர்பார்ப்பு. அத்தனையும் பூர்த்தி பண்ணும் விதமாக கோவில் உச்சியை அடைந்து விட்டோம். மிகுந்த மகிழ்ச்சி. நமக்கே நம்ம தான் ஆறுதல் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே ஒரு பெரிய வெற்றி. 1800 படிக்கட்டுகளை கடந்து மேலேறி முருகனை வந்து தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது எங்களுக்கு வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறோம். முருகன் சன்னதியிலிருந்து அப்படியே உள்ளே போயிட்டு மேலே போகிறோம். ஓதிமலை முருகன் கோயிலுக்கு மேலே போகிறோம். உள்ளே நம்ம அப்படியே உள்ளே நுழைஞ்சோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் கோயிலுக்கு முன்னாடி இரண்டு பக்கமும் பூஜை பொருட்கள் மற்றும் இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு அக்கா கூட்டம் வந்து கடை போட்டிருந்தாங்க. சரி அதையெல்லாம் முருகனை தரிசிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே மேலே படி ஏறக்க ஆரம்பித்தோம். வாழ்க்கையில் ஒரு மலைகளில் போய் முருகனை வந்து தரிசிக்கிறதுக்கே வந்து ஒரு புண்ணியம் இருக்கணும். அப்படி இருக்கிறீங்க மட்டும்தான் மலையேறி அந்த முருகனை தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பாக்கியம் எங்களுக்கும் கிடைச்சி நாங்களும் ஓதிமலை முருகனை தரிசிக்க வந்தது எங்கள் குடும்பத்துக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி. பக்கத்தில் வந்தாச்சு, இன்னும் 10 படிக்கட்டுகள் தான் இருக்குது நம்ம முருகனை தரிசிக்கிறதுக்கு. சரி ஓகே அப்படி ஏறக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறக்க ஆரம்பிச்சிட்டோம். மேலே ஏறி பார்த்தோம்னா அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 அடி உயரத்திலிருந்து அப்படியே பார்த்தா இயற்கை அழகுகள் அவ்வளவு இருந்தது. நிறைய ஊர்களெலாம் பாருங்கள், நீங்களே பாருங்கள், அவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஏன்னா பழனிமலையை விடவும் பார்த்திங்கன்னா ஒரு மடங்கு வந்து இந்த ஓதிமலை வந்து மிகவும் உயரமானது. அவ்வளோ அழகாக இருந்தது, இயற்கை அழகாக அவ்வளோ ரம்மியமாக இருந்தது. நம்ம கீழேருந்து என்ன தான் பார்த்தாலும் அதெல்லாம் ஒரு அளவுக்கு தான் அழகாக இருக்கும். இவ்வளோ உயரமான இடத்துலேருந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஓதிமலை ஆண்டவர் தரிசன இடத்துல வந்து இது ஒரு பாக்கியம் கிடைச்சது எங்களுக்கு, ஒரு பெரிய பாக்கியம். அப்படியே கோயிலை சுற்றி வந்துட்டு முருகப்பெருமானை தரிசிக்க போகிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதே மாதிரி எத்தனையோ முருகன் கோயிலுக்கு சென்று பல்வேறு வகையான முருக வடிவங்களை வந்து நம்ம கும்பிட்டுருக்குறோம். அதேமாதிரி மிகவும் சக்தி வாய்ந்த ஓதிமலையில் அமைந்திருக்கும் இந்த 5 முக ஓதிமலை ஆண்டவனை வந்து பார்க்கறதுக்கு தரிசனம் செய்கிறதுக்கு எல்லா மக்களும் வந்து கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறது நம்ம விருப்பம். அதுக்காகத்தான் இந்த வீடியோ இது பண்ணுறோம்.
எங்களுக்கு தரிசனம் அவ்வளவு அருமையாக இருந்தது. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் ஓதிமலை முருகனின் அருள் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஓதிமலை ஆண்டவனை வணங்கி விடைபெறுகிறோம். மேலும் நம்ம சேனலை வந்து நல்லா இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். நிறையா பக்தர் பெருமாளுக்கு இது பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் முருகனருள் கிட்டட்டும். நன்றி, வணக்கம்.